இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு கடைசி நேர அற்புதங்கள் என்ற தலைப்பிலே அருமையான ராஜா யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நாம் தியானிக்க கற்றுக்கிறபே செய்வாராக. வசியுங்கள் 2:4 புஸ்தகம் 20:26 வாசிக்கலாம். 4 பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்ற இடத்திலே அந்த ஜனங்கள் கூடி தேவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு அவள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். உண்மையாகவே இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். பெராக்கா என்று சொல்லும் பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பெராக்கா என்ற இடத்திலே அவள் ஸ்தோத்திரிப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்களை நாம் தியானிக்க கத்த கிருபை செய்வாராக. அவர்களை கர்த்தர் ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து கர்த்தரவளுக்கு ஒரு எதிர்பாராத நிலையிலே விடுதலை கொடுத்து தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக வைத்தார். தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இக்கட்டில் இருந்த நம்மை தேவன் அப்படியே வைக்க மாட்டார். கர்த்தர் அவரை ஸ்தோத்திரித்து மகிழும்படியான ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் ஆர்ப்பரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். பெராக்கா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஆசீர்வாதம் என்ற அர்த்தமாய் காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் என்ற இடத்திற்கு அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆசீர்வாதமற்ற ஒரு நிலைமை, எதிர்ப்பின் சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அந்த பெராக்காவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவன் பல நிலைமைகளில் இருந்த நம்மை கர்த்தர் ஒரு மாறுதலை கர்த்தர் உண்டு பண்ணி பெராக்கா என்ற ஆசீர்வாத தேவன் நமக்கு கட்டளையிட்டாரா? கட்டளையிட்டுகிறார். போர்கள், போராட்டங்கள், அந்த காரியத்திலிருந்து தேவன் அவளுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் அல்லது அவள் கையாண்ட சில முறைகள் நாம் பார்த்து அவள் எப்படி கடந்து வந்தார்களோ அந்த வழிமுறைகளை நாமும் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை எப்படி சோதரிக்கும்படியான கிருபை கத்த தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். யோசபாத்தும் அவளுடைய மக்களும் அவள் எப்படி காணப்பட்டார்கள், அவள் எப்படி விடுதலை தேவன் கட்டளையிட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாமா? வாசியுங்கள் 20:2 நாம் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகி ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இந்த இடத்திலே சிலர் வந்து ஒரு காரியத்தை அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் யார்? நமக்கு எதிரிட்டு வருகிற அந்த ஜனங்கள் இங்கிருந்து வர்றாங்க, இங்க தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். முதல் குறிப்பு என்னவென்றால் அறிவிப்பு, அனௌன்ஸ்மெண்ட். ஒரு புதிய ஒரு அறிவிப்பை இந்த யோசபாத்தும் அந்த மக்களும் கேட்கிறார்கள். அந்த அறிவிப்புகளை கேட்டவுடனே மாறுதல்கள் அவருடைய வாழ்க்கையிலே அது நடைபெறுகிறது. அந்த காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த அறிவிப்புகளை கேட்டவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது என்று 3 நாம் வாசிக்கிறோம். சரி, கத்தாசிரிப்பாராக. இவர்கள் அந்த அறிவிப்பை யாரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று நான் சற்று தியானித்த பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர்
வந்து யாரோ ஒருவர் வந்து அறிவிக்கிறார்கள். ஏன் இந்த யோசபாத்துக்கு ஒரு உளவு பிரிவு இல்லையா, ஒற்றற்படை இல்லையா? அவர்கள் அந்த ஒற்றர்கள் வந்து சொன்னார்களா? பாருங்க, அவங்க யாரும் வந்து சொன்னதாக இல்லை. அறிமுகம் இல்லாத சிலர் அவர்கள் வந்து சில காரியங்களை அறிவிக்கிறார்கள். என்ன வரப்போகிற ஆபத்தை அவள் அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, அன்பானவளே, சில வேளைகளே தேவனும் கூட நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலிருந்து சில எச்சரிப்புகளை அவர் நமக்கு பாருங்க தீர்க்க தரிசனமாக அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அந்த அறிவிப்பை கேட்டவுடனே அவர்கள் சில காரியங்களை செய்கிறார்கள். அது என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க கத்த கிருபை செய்வாராக. மகனே, மகளே, இதை நான் செய்வேன், நீ அதற்கு ஆயத்தப்படு என்று அழகாக தேவன் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு கத்த தீர்க்க தரிசனமாக அவர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய ஜீவிதிலே அநேகர் உணர்ந்து கொண்ட பிறகள் கர்த்தர் இதுவரைக்கும் அநேக காரியங்களை எனக்கு முன்னமே அறிவித்திருக்கிறார் என்ற சாட்சி நமக்கு இருக்கிறது. தேவனிடமிருந்து சில எச்சரிப்புகள் நமக்கு வரும் பொழுது அதை உதாசீனப்படுத்தாமல் ஆண்டவரே நீர் சரியான வேளையில் எனக்கு சொன்னீர் ஆண்டவரே என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது பாருங்க நீதிமான் வாழ்க்கையை கர்த்த ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம் தீங்குகள் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளையாக நீதிமானை அவர் எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதிலிருந்து தப்பு வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த எதிரிகள் எங்கிருந்து வருகிறார்கள் என்ற அழகாக இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ராஜா வகை என்ன, எனக்கு கீழே ஒற்றற்படை உளவுத்துறை படை எல்லாம் இருக்குது, ஒருத்தர் சொன்னத காரியங்களை இந்த தெரியாத நபர்கள். உண்மையாகவே நம்மை அறியாத நபர்கள் நமக்கு வேண்டிய நல்ல காரியங்களை சொல்ல கத்த கிருபை கொடுப்பாராக. எச்சரிக்க வேண்டியவங்க எச்சரிக்காட்டையும் கர்த்தர் யாரை கொண்டு ஆகிலும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை காக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் என்பதை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், ஏராளமான ஜனங்கள், ஒரு சிலர் வந்தா அப்படியே அவங்க மடங்கடித்தரலாம். அவர்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சிரியாவிலிருந்து வருகிறார்கள். எங்கிருந்து வருகிறாங்க என்ற திசையும் கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட நல்ல தொடர்பு நமக்கு காணப்படும்னா இந்த வாரம் இந்த நாளில் இது நடக்கும் அப்படின்னு கர்த்த தெளிவான அந்த உந்துதலை உள்ளுணர்வரை நமக்கு தேவன் கட்டளையிட்டு சில அறிவிப்புகளை நமக்கு கொடுக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த வருகிற அந்த சில காரியங்களிலிருந்து நம்மை தப்பு வைக்கவும் தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்த தம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவர் பாதுகாக்கிறார், அவர் எச்சரிக்கிறார் என்று பாருங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த அறிவிப்பு நம்ம எச்சரிக்கும்படியாக வருகிறது. நாமும் எச்சரிப்படைய கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 Kings 6:10 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். பாருங்க, தேவனுடைய மனுஷன் எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பை கேட்டபடினாலே என்னவாம் இந்த ராஜா அநேக தரம் தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே நம்மை காக்கும்படியாக, நம்முடைய வேலையை காக்கும்படியாக, நம்முடைய குடும்பத்தை காக்கும்படியாக தேவன் சில எச்சரிப்புகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன எச்சரிப்பு? நீ என்னோடு நெருங்கி சேர வேண்டும், இந்த நாட்கள் காலங்கள்
பொல்லாதது. இந்த நாட்களிலே நான் நினைக்கிற காரியங்கள் நடப்பதில்லை, அதுவாக பல எதிர்விதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதிலிருந்து நம்மை காக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். அவரோடு கூட ஒன்றிணைந்து காணப்படும் பொழுது கர்த்தர் சரியாக காரியங்களை வெளிப்படுத்தி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு சரியான நேரத்தில் சரியான காரியங்களை சொல்லுவீராக என்று கர்த்தரை கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த அறிவிப்பை கேட்ட யோசபாத்து மக்களும் இது சும்மா ஒன்றுதான் அப்படின்னு அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்களா அல்லது என்ன செய்தார்கள் பார்க்கலாமா? வாசியுங்கள் 2 நாளாகமும் 20:3 வாசியுங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அந்த அறிவிப்பை கேட்ட அவர்கள் அதிலிருந்து தப்ப ஆயத்தமானார்கள். இரண்டாவது குறிப்பாக ஆயத்தம் என்று பார்க்கிறோம், ப்ரிப்பரேஷன், சில பாதுகாப்பு நடைமுறைகளை அவள் செய்கிறார்கள். என்ன பாதுகாப்பு நடைமுறைகளை செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது உபவாசத்தை கூறுவித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அறிவிப்புகளை கேட்டவுடனே அவங்களுக்கு என்ன தெரியுமா வருது? ஒரு பெரிய பயம் வருகிறதை நாம் பார்க்கலாம். பானவளே, இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? வேலை சிலத்தை ஆட்ட வருவாங்க, உன் பேர் லிஸ்டில் வந்துருச்சு, அவ்வளோதான், உன் வேலை தொலைஞ்சது, அவ்வளோதான். உடனே இவங்க, ஐயோ அவ்வளோ கடன் வாங்கியிருக்கனே, இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, ஒரு பெரிய பயம். அறிவிப்பை கேட்ட மக்களுக்கு அதை விட்டு அடுத்த நிலைக்கு செல்ல கர்த்தர் ஆயத்தப்படுத்தபடியாகத்தான் இன்றைக்கு இந்த நாளில் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிற மனவிளக்க தாசிப்பாராக. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பயம் உண்டாகும். ரோமர் 10:17 அதிலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ தேவனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய விசுவாசம் வரும். மனுஷனுடைய வார்த்தைகள் அது விருதா, அது பயப்படுத்தும். ஆனால் தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிற விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தில் அது பெரிய காரியங்களை செய்யும். அன்பானவளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை கேட்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் அவளை ஜீவியத்தை ஆஸ்வதித்து அவர் உயர்த்த பலப்படுத்த வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. அந்த ஆயத்தத்தின் அந்த படிகளை பாருங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டார் என்று பார்க்கிறோன் அவளுக்கு ஆஸ்வதிப்பாராக. பாருங்க, தேவனிடத்திலே விசாரிக்க சென்றார் என்று ஆங்கிலத்தை பார்க்கலாம், இன்குயர் ஆஃப் தி லார்ட். பாருங்க, தேவனிடத்துல விசாரிக்கிறது. ஆண்டவரே, இப்படி ஜனங்க சொல்றாங்க, ஆண்டவரே இப்படி அறிவிப்பை கொடுக்குறாங்க, ஆண்டவரே உண்மையில என்னதான் நடக்குது அப்படின்னு மனுஷனை கேட்டா தெரியாது, கர்த்தரை கேட்டால் தெரியும். தேவனோடு கூட ஒன்றிணைக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சற்று கேட்டு ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் தொடர்பு கொண்டு ஜபத்திலே நாங்கள் தரித்திருந்து உம்மோடு கூட ஆலோசனை செய்ய கிருபை செய்வதாக தேவனிடத்தில் விசாரிக்க செல்கிறார். அடுத்ததாக உபவாசத்தை கூறுகிறார் என்று பார்க்கிறோம். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஒரு நாட்களில் நான் தப்பிப்பதற்கு சில ஆலோசனைகள், சில ஆயத்தங்களை நாம் செய்ய கத்த கிருபை செய்வாராக. இன்றைக்கு கத்த சில எச்சரிப்பை வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை கேட்டு சில ஆயத்தங்களை நாம் செய்ய கத்த கிருபை செய்வாராக, கத்த நடத்துவாராக. இவர்கள் இருந்த நிலைமை என்ன தெரியுமா? வாசியுங்கள் 2:12 எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயந்தீர்க்க மாட்டீரோ
எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பாருங்கள், பலனற்ற நிலையிலே அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிற உண்மையாகவே ஆண்டவரே பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லையப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக வருகிறார்களப்பா. ஆண்டவரே நீரே எனக்கு பலனை கட்டையிடுவராக என்று கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே நான் அடுத்த நிலைக்கென்று ஆயத்தப்பட கிருபை செய்வதாக. பாருங்க அவங்க சொன்ன வார்த்தை என்னவென்றால், அதாவது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றும் எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்து என் குடும்பத்தில் என்ன முடிவெடுக்கணும் அதுவும் எனக்கு தெரியல. ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துவீராக என்று தேவனை பார்த்து அவள் சொன்னார்கள். ஆண்டவரே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆயத்தம் என்ன தெரியுமா? 2:20:13 நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவள் குழந்தைகளும் அவள் பெண்ஜாதிகளும் அவள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். உண்மையாகவே குடும்பம் குடும்பமாக கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய காலம் இந்த காலம். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. குடும்பத்தின் ரட்சிப்பை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆயத்தப்படுத்துவாராக. குடும்பம் குடும்பமாக சீபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. உண்மையாகவே குடும்ப ஜபம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. இரவிலோ எப்போ நேரம் கிடைக்கிறதோ, காலையிலோ எப்போ எல்லாம் கூடி வர்றோமோ அந்த நேரத்தில் ஒரு சில நிமிஷங்கள்லாவது ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய ஆயத்தத்திற்குள்ளாக நடத்தி ஒரு பெரிய சவால்களை சந்திக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு குறிப்பை தியானித்து முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 2:15 வாசியுங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த இடத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய லேவியனான ஒருவர் மீது தேவனுடைய அந்த தீர்க்கதரிசனத்தின் வல்லமை இறங்கி அவர் யோசபாத்தை பார்த்தும் அந்த மக்களை பார்த்தும் அவர் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற சவால்களை கண்டு பயப்படாமல் இருங்கள். அதுதான் முதலாவது காரியம் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். மூன்றாவது குறிப்பாக யுத்தம் என்று பார்க்கிறோம். வார் யுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் வருகிற ஒன்றா இருக்கிறது. அன்பானவளே, யுத்தம் தான் டெய்லி அப்படின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அந்த சவால்களை சமாளிக்க கர்த்தர் நம்ம கிருபை தருவதாக. கர்த்தர் உங்களுக்கு சொல்ற காரியம், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இதை பரிசுத்தவான்கள் பரிசுத்த யுத்தம் என்று அழைக்கிறார்கள். காரணம், இது தேவன் செய்கிற யுத்தமாக இருக்கிற அப்படின்னாலே, டிவைன் வார் அப்படி காணப்படுகிற அப்படின்னாலே, இது சாதாரண யுத்தம் அல்ல, பரிசுத்த யுத்தமாய் காணப்படுகிறது. பரிசுத்த யுத்தம், ஹோலி வார். பரிசுத்த யுத்தம் என்ற வார்த்தை அரபிய மொழியிலே, அரபிக் லாங்குவேஜில் ஒரு வார்த்தை சொல்லி அழைக்கிறார்கள், ஜிகாத் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஜிகாத் என்ற வார்த்தை அரபிய மொழியில் பரிசுத்த யுத்தம் என்று
அழைக்கப்படுகிறது பரிசுத்த யுத்தமா divine war or holy war அப்படின அர்த்தம் என்னவேதா ஜிகாத் என்ற வார்த்தை பரிசுத்த யுத்தம் என்பதை காட்டுகிறது இந்த ஜிகாத் என்ற வார்த்தை அது பரிசுத்த யுத்தம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கடவுளுக்காக மனிதனின் யுத்தம் மனுஷன் தேவனுக்காக செய்கிற யுத்தம் சில மதத்தினர் இவ்விதமாக செய்கிறதை நாம் பார்க்கலாம் தாங்கள் செய்கிற காரியத்தை தேவனுக்கு தொண்டு செய்கிறதாக நினைத்து கொண்டு அவள் செய்கிறதை நீங்கள் உலகத்திலே கேள்விப்பட்டிருக்கலாம் கர்த்தரின் ஆசீர்வாதமாக ஆனால் இந்த இடத்தில் நம்முடைய வேதம் கூறுகிற அந்த பரிசுத்த யுத்தம் அது எதை காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது அவரை நம்புகிறவர்களுக்காக தேவனின் யுத்தமாக இந்த பரிசுத்த யுத்தம் காணப்படுகிறது நாம் தேவனுக்காக செய்கிற யுத்தம் ஜிகாத் என்ற வார்த்தை ஆனால் வேதம் கூறுகிற இந்த யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற யுத்தம் நமக்காக என் தேவன் செய்கிற ஒரு யுத்தமாய் காணப்படுகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பெரிய கரகோஷம் எழுப்பி தேவன் துதிக்கலாம் அந்த ஹல்லேலூயா நாம் தேவனுக்காக யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவன் எனக்காக உங்களுக்காக நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள் இந்த தேவன் நமக்காக செய்கிற யுத்தம் இருக்கிறது அல்லவா அந்த யுத்தத்திலே வெற்றி எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த யுத்தத்தின் வெற்றி ஆயுதங்களை வைத்து தீர்மானிக்கப்படுவதல்ல அவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலை வைத்து இந்த யுத்தத்தின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது தேவன் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது நாமும் நம்மால் முடிந்தது செய்யணுமே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் போராட்ட நேரத்தில் கவனிக்க வேண்டியவர்கள் அந்த 20:2-3 உபவாசத்தை கூறுகிறார் நீங்க குடும்பத்திற்காக நீங்க உபவாசம் போட்டிருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் தனிப்பட்ட நபர்களாவது குடும்பம் அது போட்டிருக்கீங்களா தேவன் யுத்தம் செய்கிறார் உண்மைதான் ஆண்டவரே நான் இதான் செய்ய விரும்புகிறேன் என்ன செய்வோம் நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை உபவாசம் இருந்து தேவனுடைய செய்கிற காரியங்களை ஆண்டவரை துரிதமாய் செய்வதாக என்று தாங்க கத்த கிருபை செய்வாராக அவர்கள் பாருங்க அந்த இடத்துல விண்ணப்பம் செய்கிறார்கள் அதிலே அந்த பிரச்சனைக்கு ஆணி வேறான காரணம் என்ன காரணம் அது முன்னால் நடந்த காரணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த காரியத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு புகார் தேவனிடத்தை சொல்லுகிறார்கள் ஆண்டவரை உண்மை நம்புறோம் என்று சொல்லுகிறார்கள் அறிக்கை செய்கிறார்கள் வேண்டுதலும் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் 20:18 பார்க்கிறோம் முகங்கு புறத்தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்குற காரியம் என்ன தெரியுமா 20:21 இராணுவத்திற்கு துதிக்கும் பாடகரை தலைமை தாங்க வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இராணுவம் பெரிய சேனை வருகிறது அங்க முன்னால போறவங்க வில்வித்த வீரர்கள் குதிரை ஏற்ற வீரர்கள் யானை ஏற்ற வீரர்கள் அவங்கள முன்னால வைக்கல யார் திரும்ப முன்னால வைக்கிறாங்க பாடகரை முன்னால வைக்கிறாங்கன்னு மனவுடைய கத்தனை மாசிப்பாராக இதுதான் அவருடைய வெற்றிக்கு முதல் காரணமாய் அமைகிறதை நாம் பார்க்கலாம் மனவுள்ள நம்முடைய ஜீவிதத்திலும் போராட்டம் வருகிறது போராட்டம் வரும்போது என்ன பண்றோம் தெரியுமா எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இழுத்து மூடிட்டு படுத்துடுறோம் கர்த்தராவது ஒன்றாவது அப்படின்னு நாம் படுத்துடுறோம் அப்படி எல்லாம் அன்பானவளே அந்த போராட்ட வேலைகள் தான் நாம் தேவனை துதித்து ஆராதிக்கிற வேலையாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக ஹல்லேலூயா அந்த போராட்ட வேலையிலே ஆராதனை என்பது நமக்கு ஒரு படிப்பினை சொல்லித்தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்பானவளே அந்த போராட்டங்கள் வரும் பொழுது அந்த பிறகு நான் இன்னும் உண்மை நிறை இன்னும் நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன் என்று நாம் சொல்ல கத்த கிருபை செய்பவராக கத்த நடத்துபவராக யுத்தம் தேவனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மாற்றவில்லை என்று பார்க்கிறோம்
பாருங்க ரெண்டு நாளாகமும் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கிறோம் வாசிங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு சில முக்கியமான காரணம் சொல்ல போகிறேன். என்னவென்றால் இந்த மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் பாருங்க இவர்கள் இருவரும் யூதருக்கு விரோதமாய் காணப்பட்ட மக்கள். இவர்கள் இரண்டு தரப்பினரும் இணைந்து கொண்டு யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். சில வேளையில சில எதிரிகள் நமக்கு எதிராக கூடிக்கொள்வார்கள். ஒருத்தனையே சமாளிக்கிறது கஷ்டம். இதுல கூட்டணி சேர்ந்து வந்தாங்கன்னா என்ன பண்றது ஆண்டவரே கேட்கிறோம் அல்லவா. தேவன் அந்த வேளையிலும் வெற்றி நமக்கு வைத்திருக்கிறார்னு பாண்டவளை கத்தனை மாசிப்பார்கள். ஆனால் அந்த எதிரி யார் என்று நாம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள் ஆதியாகமும் 19:37-38 வாசிக்கும் பொழுது அந்த மோவாபியர் அம்மோன் புத்திரர் அவர்கள் வந்த ஆரிஜன் ஆரம்பித்த அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த நாளிலிருந்தே ஆதியாகம் 19 அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே காணப்படுகிறார்கள். உண்மையாகவே இந்த உலகத்தில் பிசாசு என்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராகத்தான் செயல்படுவான். அவன் எப்படி செயல்பட்டாலும் அதை குறித்து தேவ பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நாளும் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. காரணம் நம்மோடு கருவ தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர் தேவன். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? நெகேமியா 13:1-2 வசனங்களில் நாம் பார்க்கிறது போல அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பம் தண்ணி கொடுக்க எதிர்கொண்டு வராமல் வராதது மட்டுமல்ல அவளை சபிக்க அவளை விரோதமாக பிரியாமை கூலிபடித்து கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்களுடைய தேவன். இத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்மை சபிக்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்மை வாழ்த்துகிற மக்களை விட நம்மை சபிக்கிற மக்கள் தான் அதிகம். அந்த நிலை தான் நான் சொல்லுகிற போராட்ட களம் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவர் நம்முடைய தேவர், நமக்காக யுத்தம் செய்கிற தேவர் நம்முடைய தேவர். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த ஜனங்களோடு நாம் எப்பொழுதும் ஒரு வேறுபட்ட ஜீவியத்தை நாம் செய்து தேவனுக்காக நாம் வாழ கத்த கிருபை செய்வராக. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நெடியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய திகதரிசனமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை எச்சரிப்படைய செய்த ஆண்டவரே, எங்களை ஒரு உன்னத சவால்களை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்திய ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தங்களை செய்து வேறுபட வேண்டிய மக்களிலிருந்து நாங்கள் வேறுபட்ட ஜீவித்தை செய்ய நிற்கிறதை கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வதை நாங்கள் கண்டு பெராகாவிலே நாங்கள் வர செய்து ஆஸ்வதிக்கப்பட்ட நிலையில் எங்களை வர செய்து மகிழ செய்வதாக. இந்த பெராகா என்ற அனுபவத்தை எங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்து நடத்துவீராக, ஆசிரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் பி ஸ்டீஃபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43.